வெல்கம் டு பியூலாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் பாப்போம், கேசரி செய்வோம். கேசரி வந்து எல்லாரும் செய்யறது தான், அதுல ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் கொஞ்சம் கலந்தது. சோ வாங்க நம்ம பாப்போம் என்ன தேவைகள் என்று. தேவையான அளவு தண்ணி, கேசரிக்கு மெயினா ரவை, ஒரு கப் ரவை, ஒரு கப் சக்கரை, உப்பு தேவையான அளவு, நெய், ஏலக்காய் பொடி, ரோஸ் எசன்ஸ், கொஞ்சம் கலர், எண்ணெய் 50 ml, திராட்சை கொஞ்சம், கொஞ்சம் முந்திரி பருப்பு. வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் கேஸ்ல வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கங்க. பேன் சூடான பிறகு நம்ம வச்சிருக்கிறது 50 ml நெய், ஃபர்ஸ்ட் ஒரு 2 tbsp நெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம வெச்சிருக்க முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சுட்டு இந்த திராட்சையை போட்டுப்போம். பாருங்க இப்ப நம்ம திராட்சை எல்லாம் நல்லா பெருசாக தொடங்கிட்டு உப்பிட்டு, இனி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற போலுக்கு மாத்திடுவோம். கேஸ் ஆன் பண்ணிட்டு திருப்பி சிம்ல வச்சுக்கோங்க. அதே பேன்ல 1 tbsp நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சம் சூடான பிறகு நம்ம 1 cup ரவை எடுத்து வச்சுக்கோம். இதை இதுல ஃப்ரை பண்ணிடுவோம். என்னன்னா இந்த ரவையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகணும், பிளஸ் ரவையோட கலர் வந்து மாறக்கூடாது. பாருங்க உங்களுக்கு இப்படி கை வச்சா பார்த்தா தெரியும் அந்த ரவை சூடா இருக்கா இல்லையான்னு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்திடுவோம். நீங்க எதுல ரவை செய்ய போறீங்களோ அந்த ஒரு பேனை கேஸ்ல வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு இப்ப நம்ம 1 cup ரவை எடுத்தோம். சோ 1 cup வந்து 3¼ cup தண்ணி ஊத்த போறோம். பாருங்க நம்ம தண்ணி ஊத்திட்டோம், 3¼ cup தண்ணி ஊத்திட்டோம். இந்த தண்ணியிலேயே நம்ம 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 tbsp நெய் விட்டுறோம். நம்ம அதுலயே 1¼ spoon கலர் சேர்த்துப்போம். பாருங்க நம்ம தண்ணி வெச்சது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா கொதிச்ச பிறகுதான் ரவை போடணும். பாருங்க நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படி கொதிக்கும் போது தான் என்ன பண்ணணும், இந்த ரவைய மெல்ல போட்டு கிளறி விடுங்க. பாருங்க கட்டி பிடிக்காத மெல்ல இப்படி கிளறி விட்டு கொடுங்க. பாருங்க தண்ணி எல்லாம் ஈத்துட்டு நல்லா அந்த ரவையில, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட இந்த ரவை குக் ஆகணும், அதனால நம்ம கேஸ் சிம்ல வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes மூடி வச்சு குக் பண்ணுங்க. 2 minutes ஆயிட்டு பாருங்க நம்ம ரவை கொஞ்சம் நல்லா ஆயிட்டதுலயே இப்ப இந்த சமயத்துலதான் தேர்ட்டு நம்ம வந்து சுகர் சேர்க்கணும். சுகர் வந்து ஆக்சுவலா 1 cup ரவைக்கு வந்து 1¼ cup நம்ம சேர்க்கணும். ஆனா நம்ம வந்து இப்ப வந்து 1 cup தான் சேர்க்க போறோம். பாருங்க இந்த டைம்ல நம்ம பாக்கி இருக்கிற நெய் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதுல நம்ம இந்த டைம்ல கொஞ்சம் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் 1¼ teaspoon ஊத்திப்போ. இதுல கொஞ்சம் ஏலக்காய் அது 1¼ teaspoon. பாருங்க நல்ல அழகா வந்துட்டு உங்களுக்கு. இனி இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தோம்ல நெய்யில, அதை நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப கேஸ நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. நீங்க எப்ப சாப்பிட்டாலும் இது இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க அதுக்கு ரொம்ப கட்டியே பிடிக்காது, நல்லா இருக்கும். நம்ம இனி இத ஒரு bowl ல எடுத்துக்கோங்க. பாருங்க சுவையான கேசரி ரெடி. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே நீங்க செய்து பாருங்க, தெகட்டாது, கரெக்டான இனிப்பு இருக்கும். நிறைய சுகர் வேண்டாதவங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட் போடுங்க, கரெக்டா வரும் உங்களுக்கு. ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.